இன்னைக்கு நாம துலாம் ராசி அன்பர்களுக்கான மேஷ ராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளுடைய சஞ்சாரத்தில் பார்க்கலாம். குரு பகவான் வக்ரமடைந்து மேஷ ராசியிலையும், சனி பகவான் வக்ரமடைந்து கும்ப ராசியிலையும், செவ்வாய் பகவான் கேது சேர்க்கை பெற்று துலாம் ராசியிலையும், அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகியும், புதன் பகவான் அக்டோபர் 19ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசியில் பிரவேசம் செய்ய போகிறாரு. சுக்கர பகவான் சிம்ம ராசியில் இருக்கார். இந்த கிரகநிலை சஞ்சாரங்களின்படி உங்களுக்கு என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4ஆம் பாதங்கள், சுவாதி 1-2-3-4ஆம் பாதங்கள், விசாகம் 1-2-3ஆம் பாதங்களை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான். இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான சுக்கர பகவான் 12ஆம் பாவகமான லாபஸ்தானத்தில் அமர்வது உங்களுக்கு அனைத்து விதத்திலையுமே சிறப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அந்த குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசியின் மீது பதிவது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள், தொடர்புகள், சிந்தனைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில். ஆனால் செவ்வாயும் அங்கே உட்கார்ந்துருக்காரு. செவ்வாய் அப்படிங்கிறவர் கோபக்காரகன், ஆக்ரோஷக்காரகன். அப்போது டென்ஷன், கோபம், ஆக்ரோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கக்கூடும். முடிஞ்ச வரைக்கும் அந்த கோபத்தை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. இரண்டுக்குரியவன் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறாரு செவ்வாய் பகவான். இது பெரும்பாலும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதுலேயும் குரு பகவானுடைய பார்வையும் அங்கே பதிகின்றது. அது கூடுதல் சிறப்பு. இதனால் தன வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு அமைப்பு தான். வருமானம் அப்படிங்கிறது பெருகும், குடும்பத்திலையும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் யோக காரகன் 4க்குரியவன் சுகஸ்தானாதிபதி சனி பகவானுடைய பார்வையும் தனஸ்தானத்தின் மீது பதியும் ஒரு காரணத்தினால தொழில்காரகன் தொழில் மூலமாக இந்த மாதத்தில் நல்லதொரு வருமானம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த மாதத்தில். குடும்பத்திலையும் அன்னோனியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சரியாக பாண்டிங் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு தான். உங்கள் பேச்சும் இந்த மாதத்தில் நல்லாவே இருக்கும், தெம்பாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எதையுமே செய்யலாம், எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் பாவகம் அப்படிங்கிறது மனதுக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய ஒரு பாவகம். அந்த சந்திர பகவான், மனதுக்கு காரகமான சந்திர பகவான் இந்த மாதத்தில் 7ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த மனதை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினாலையும், 3க்குரியவன் வலுவாக இருக்கும் ஒரு காரணத்தினால தன்னுடைய இடத்தை 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கும் ஒரு காரணத்தினாலையும் தைரிய வீரியம் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு தான். வீரியமாக தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு, சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க இந்த மாதத்தில் நீங்கள். யாரெல்லாம் எழுத்து சம்பந்தப்பட்ட, கதை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லதொரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும், புகழை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும், கீர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் உருவாக்கும். புகழை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது குரு பகவான். 3க்குரியவர்களுக்கு குரு பகவான், அவர் 3ஆம் இடத்தையே பார்க்கறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதிலேயும் குறிப்பாக இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு அனுகூல மேன்மையை தரும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது வியாபாரம் செய்கிறவங்க சிறு வியாபாரமாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய புத்தியை அறிவை வச்சு செய்யக்கூடிய எந்ததொரு தொழிலாக இருந்தாலும் சரி, நல்ல அனுகூல மேன்மையை காணக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கும். புத்திசாலித்தனம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா புதன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். புதன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலுமே, விரயஸ்தானத்தில் இருந்தாலுமே, அவர் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கும்
ஒரு காரணத்தினால தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லதொரு சிறப்பான ஒரு காலகட்டம்னு இந்த காலகட்டத்தில் சொல்லலாம். அதே மாதிரி வேலை பெருசாக தேடுறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். நான்கு குரியவன் சுகஸ்தானாதிபதியான சனி பகவான் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கும் ஒரு காரணத்தினாலையும் அவர் பதினோராவது பாவகமான லாபஸ்தானத்தை பார்க்கும் ஒரு காரணத்தினாலையும் இறைவனுடைய வரத்தின் அடிப்படையில் நல்ல அனுகூல மேன்மை அப்படிங்கிறது உண்டாகும். சுகபோகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டாகும். அதாவது அசையும் அசையா சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்கும். வீடு சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட, தோட்டம் சம்பந்தப்பட்ட, இடம் சம்பந்தப்பட்ட, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஐந்துக்குரியவன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கும் ஒரு காரணத்தினால குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் இந்த மாதத்தில். பூர்வீகத்தில் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருக்குது, பாக பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, அல்லது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கிடையே பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் உங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாகும். குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல அனுகூல பாக்கியங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் எத்தனை பரிகாரங்கள் பண்ணியிருந்தாலுமே பிரார்த்தனை செஞ்சது நிறைவேற இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அருளால் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாகவே கிடைக்கும். நல்ல செய்தி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தில் சிறப்பாகவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதன் வலுவாக இருக்கும் ஒரு காரணத்தினால குழந்தைகளுடைய புத்தி கூர்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். நல்ல மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும், வெளிநாடு போயிட்டு படிக்கணும் இந்த மாதிரி ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பும் இந்த மாதத்தில் ரொம்ப சாதகமாகவே இருக்கு. தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் இந்த மாதத்தில். என்ன நினைக்கிறாங்களோ அதை நினைத்ததை சாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஏனென்றால் மூன்றாம் இடம் வலுப்பெற்று இருக்கும் காரணத்தினால மன உறுதியோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும். ஆறுக்குரியவன் சொல்லக்கூடிய குரு பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார். அப்போது வேலையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்களுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லதொரு வேலை அப்படிங்கிறதே நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொழில் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கும் ஒரு காரணத்தினாலையும் ஆறுக்குரியவன் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையின் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப சாதகமாக இருக்கும். யாருக்கெல்லாம் திருமண தடைகள் இருந்ததோ அவங்களுக்கு எல்லாமே இந்த மாத இறுதியில் ராகு அங்கே இருந்து ஏதோ ஒரு தடங்கல்களை குடைச்சல்களை கொடுத்துட்டு இருந்தார் இல்லைங்களா. நீங்கள் வரன் பார்த்தாலுமே குட்டி குட்டி பிரச்சனைகளால் தடைப்பட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வர மாதிரி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி, உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கணவனோ மனைவியோ நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அவசியம் அமையும். சுபகாரியங்கள் செய்யக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக ரொம்ப நாளாக கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, கூட்டு தொழில் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளில் இருந்து முற்றிலுமாக வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாத இறுதியில் நிச்சயமாக இருக்கும். பாக்கியாதிபதி ஒன்பதுக்குரியவன் புதன் உச்ச பலத்தோடு வலிமையாக இருக்கும் ஒரு காரணத்தினாலையும் பணம் கேந்திரத்தில் இருக்கும் ஒரு காரணத்தினாலையும் ஏதாவது ஒரு விதத்தில் நல்லதொரு பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்கும். நல்ல சுப செய்திகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு நல்லதொரு இடமாற்றங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் முயற்சிகள் இந்த மாதத்தில் சிறப்பாக பலித்தமாகக்கூடிய ஒரு அமைப்பு தான். எடுக்கிற முயற்சியில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா திடீர் பதவி உயர்வு, ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உருவாக்கும். இதுவரைக்கும் உங்களை புரிஞ்சிக்காத உயர் அதிகாரிகள் இனி வரும் காலகட்டத்தில் உங்களை புரிஞ்சுப்பாங்க. இல்லை ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு நீங்கள் போவாங்க.
இருக்காங்க. பதினொன்றுக்குரியவன் 12 இடத்துல இருக்கும் ஒரு காரணத்தினால நிறைய சுப விரயங்களை ஏற்படுத்துவார். சுப விஷயங்களுக்காக செலவு செஞ்சு அதில் மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்குவார். அதாவது மாத முற்பகுதியில் இந்த மாத பிற்பகுதியில் சூரிய பகவான் சரியாக இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே வந்து அமர்ந்து நீசமாக போகிறாரு. அப்போது சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இந்த மாத பிற்பகுதியில் நீங்கள் நினைக்கும் அத்தனை விஷயங்களுமே சாதகமாகும், தொட்டது துறங்கும், உங்கள் மனம் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு விஷயங்கள், நல்ல காரியங்கள், வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இருக்குது. வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டில் கல்வி பயிலக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களை திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுக்கு வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்குது. ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த மாத பகுதியில் அனைத்து விதத்திலேயுமே, ஏன்னா சூரியனும் சுக்கிரனும் வலுப்பெற்று இருக்கும் ஒரு காரணத்தினால, பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இருக்கும் ஒரு காரணத்தினால, கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அரசு அல்லது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொருமான நிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும்